हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। नाम इनके सिक्स्थ स्टैंडर्ड सोशल साइंस मक्कलाची पाका पोरो। कुडी तली कोलोचुं मानिल मन्नन अडी तली निर्कुं उलगे। कुडी मक्कले अरवनेत्त आची नड़त्तुं आची आलरे नानिलं पोच्चुं। मक्कलाल मक्कलकाग मक्कले नड़त्तुं आची मक्कलाची एंज अब्रहाम लिंकन कूरियुल्ला। मक्कलाची पिरप्पिडम एदना ग्रेकम, वेरी वेरी इंपॉर्टेंट। मक्कलाची पिरप्पिडम वंदु ग्रेकम। अप्प मक्कलाची इंग्लिश डेमोक्रेसी नु सोल्वांग। अप्प इदोड इरंडु ग्रेक மக்கள் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சினா மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து வாக்கு போடுறது தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி வந்து இரண்டு வகைப்படும். நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சினா இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சினா அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா. ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பதுனா என்னன்னா, மக்களாட்சி அமைப்பில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவர்கிட்ட இருக்காது, ஒரு குழு கிட்ட தான் இருக்கும். அதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது. 2007 செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமா ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பிலேயே பெரியது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நம்ம இந்திய அரசமைப்பு வந்து எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு, அதிலேயே பெரியது எதுதான், இந்திய அரசமைப்பு. பிஆர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு சட்ட வரைவு குழு வந்து ரெடி பண்ணுறாங்க. நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா பிஆர் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டம்னாலே யார் வாரதுன்னா பி ஆர் அம்பேத்கர். 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் ஓட்டுரிமை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட், 1893 உலகிலேயே முதன் முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னா நியூசிலாந்து. நியூஸை ஸ்பீடாக பரப்பி ஓட்டுரிமையை வந்து பெற்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 1918 ஐக்கிய பேரரசுலையும், 1920 அமெரிக்க ஐக்கிய நாடுலேயும் வந்து ஓட்டுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய குடிமக்களில் 79% பேர் மக்களாட்சி மீது நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. உலக அளவு பட்டியலில் இந்த மக்களாட்சி அடிப்படையில் இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உலகின் பழமையான மக்களாட்சி நாடு ஃபஸ்ட்டு வந்து கிரேக்கம். ஆல்ரெடியே பார்த்தோம், மக்களாட்சியின் பிறப்பிடம் வந்து கிரேக்கம், இதன் அமைவிடம் வந்து கிரீஸ். கிரேக்கம் எங்கே இருக்குது? கிரீஸில் இருக்குது. காலம் பொதுவாண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு. அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் தான் இந்த கிரேக்கம். நெக்ஸ்ட்டு, ரோமானிய பேரரசு ரோம், தீபகற்ப இத்தாலியில் இருக்குது. காலம் பொதுவாண்டுக்கு முன் 300-50. நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். சான் மரினோஸ் இத்தாலி நாட்டை சேர்ந்தது. பொது ஆண்டு 301. இது வந்து பழமையான அரசியல் அமைப்பு. ரீசெண்டாகவும் வந்து இந்த அரசியல் அமைப்பு வந்து இருக்கு. அப்போ சன் வந்து உலகம் வந்தது தொட்டே இருக்கு. ஸோ இது வந்து பழமையான அரசியல் அமைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் வந்து திங் வேலியரில் வந்து இருக்கு. அப்போ ஐஸ், ஐஸ்னாலே திக்கு திக்காக தானே இருக்கும். அப்போ திங் வேலி. பொது ஆண்டு 1930. உலகிலேயே பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. அதாவது ஐஸ் வந்து உருகிறதுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும், ஸோ நீண்ட காலமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித தீவு இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்துக்கு இடையில இருக்கு. பொது ஆண்டு 1927. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. மனித தீவில் எப்போதுமே ஒரு மன்னர் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட், இங்கிலாந்து. இங்கிலாந்தில் தான் இருக்குது. பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டு. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மாக்னா கார்டா என்றும் கூறுவர். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடில் இருக்குது. பொது ஆண்டு 1789. மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.